நமஸ்தே, ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி சரணம். இன்றைய கல்கியின் அற்புதம். நான் ஹரி, மேற்கு கோதாவரியின் தனுகுவிலிருந்து. எங்கள் தந்தைக்கு ஒரு பெரும் அற்புதம் நிகழ்ந்த பின்னர் நாங்கள் இந்த தர்மத்திற்கு வந்தோம். எங்கள் தந்தை ஒரு கூட்டு தொழில் புரிந்து வந்தார். 1993 இறுதியில் ஒரு பக்தர் எங்களுக்கு ஸ்ரீமூர்த்தியை அளித்து ஸ்ரீ அம்மா பகவான் மற்றும் அவர்களுடைய அனுகிரகத்தை பற்றி எடுத்துரைத்தார். எங்கள் தந்தை கடந்த 14 வருடங்களாக ஒரு ஐயப்ப சுவாமி பக்தர். ஸ்ரீ கல்கியை ஏற்க மறுத்தார். ஆனால் எங்கள் தாய்க்கு ஸ்ரீமூர்த்தியை பார்த்தவுடனே ஒரு பந்தம் ஏற்பட்டது. வீட்டிற்கும் எடுத்து வந்தார். அன்றிலிருந்து என் தாய் அனைத்து பூஜைகளிலும் கலந்து கொள்வார், ஸ்ரீ கல்கிக்கு சேவையும் செய்வார். என் தந்தை என் தாயை அனைத்து பூஜைகளுக்கும் அழைத்துச் செல்வார். ஆனால் ஸ்ரீமூர்த்தியை பார்க்க கூட மாட்டார். சில மாதங்கள் கழித்து தொழிலில் பங்காளி ஏமாற்றியதால் என் தந்தை மிகுந்த நஷ்டத்தை சந்தித்தார். இந்த அதிர்ச்சியால் கோமாவிற்கு சென்று விட்டார். அவர் கோமாவில் இருந்து எப்போது வெளிவந்து இயல்பு நிலைக்கு திரும்புவார் என்று மருத்துவர்களால் சொல்ல இயலவில்லை. அவர்கள் 6-12 மாத காலமாகும் என்று உரைத்தனர். மேலும் தங்களால் வேறு எதுவும் செய்ய இயலாது என்று கூறிவிட்டனர். என் தந்தையை குணப்படுத்துமாறு நான் ஸ்ரீ கல்கியிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தேன். அன்று இரவு 12 அளவில் ஸ்ரீ அம்மா பகவான் மருத்துவர்களாக நேரடியாக வந்தனர். அவர்கள் என் தந்தை வாயை திறக்குமாறு கூறி வாயில் ஏதோ சரி செய்தனர். பின்னர் தீட்சை அளித்து விட்டு மறைந்தனர். ஸ்ரீ அம்மா பகவான் ஜோதி சுரூபமாக என் தந்தைக்கு தரிசனம் அளித்தனர். அந்த சமயம் மருத்துவமனையில் இருந்த என் சகோதரி மற்றும் என் தந்தையின் சகோதரர் ஸ்ரீ கல்கி பஜனைகளை பாடிக்கொண்டிருந்தனர். அடுத்த நாள் காலை என் தந்தை இயல்பாக தூக்கத்திலிருந்து எழுவது போல் எழுந்தார். மருத்துவர்கள் என் தந்தையை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். எவ்வாறு இது நிகழ்ந்தது என்று என் தந்தையிடம் வினவினர். என் தந்தை அமைதியாக இருந்தார். அன்றே அவர் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பப்பட்டார். நாங்கள் வீடு திரும்பினோம். அன்று வீட்டில் என் தந்தை ஸ்ரீ கல்கி ஸ்ரீமூர்த்தியை முதல் முறையாக பார்த்தார். ஸ்ரீமூர்த்தியில் இருப்பவர்களே தனக்கு முந்தைய நாள் இரவு அறுவை சிகிச்சை செய்ததாக கூறினார். அன்று முதல் ஸ்ரீ கல்கியை தனது ஐயப்ப சுவாமியாக ஏற்றுக்கொண்டார். அனைத்து ரூபங்களிலும் இருப்பது ஸ்ரீ கல்கியே என்பதையும் நாளடைவில் கண்டுபிடித்தார். அந்த தருணத்திலிருந்து ஸ்ரீ கல்கி எங்கள் குடும்பத்துடன் இருந்து ரட்சித்து காப்பாற்றி வருகிறார். இது எங்கள் வாழ்வில் நிகழ்ந்த பல அற்புதங்களில் ஒன்றாகும். ஸ்ரீ கல்கிக்கு கோடான கோடி நன்றிகள்.